வணக்கம் மாணவர்களே நாம் இன்று பார்க்கப்போவது போவது வகுப்பு எட்டு இயல் இரண்டு செய்யுள் திருக்குறள் நூல்வெளி பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர் திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்னும் நான்கு இயல்களை கொண்டது பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் என்னும் மூன்று இயல்களை கொண்டது இன்பத்துப்பால் களவியல் கற்பியல் என்னும் இரண்டு இயல்களை கொண்டது நுழையும் முன் திருக்குறள் நீதிநூல் மட்டுமன்று அஃது ஒரு வாழ்வியல் நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவமாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்கு சான்றாகும் இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பயில்வோம் வாருங்கள் நுழையும் முன் திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமல்ல நல்ல கருத்துக்களை கூறும் நூல் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தும் நூலும் கூட இது எக்காலத்திற்கும் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் என எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற கருத்தை கூறும் நூல் இதன் பெருமையை விளக்க மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே இதன் பெருமைக்கு சான்றாகும் உதாரணமாகும் இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பற்றி நாம் படிக்கலாம் நம் பாடத்தில் நடுவு நிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை குற்றங்கடிதல் இட அதிகாரங்களிலிருந்து சில குரல்களை பார்க்கலாம் நடுவு நிலைமை குரல் ஒன்று தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின்பு எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் ஆம் தக்கார் என்பது நடுவு உடையவர் தகவிலர் என்பது நடுவு இல்லாதவர் எச்சத்தால் காணப்படும் என்பது அவர்களது இறப்பிற்கு பின்பு ஒருவரது இறப்பிற்கு பின்பு எஞ்சி நிற்கும் புகழினாலோ அல்லது பழியினாலோ அவர் நடுவு உடையவரா அல்லது நடுவு இல்லாதவரா என்பதை அறியப்படும் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள் நடுவு உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் குரல் இரண்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் சான்றோர்க்கு அணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி பொருள் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலா கோல் சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி சமன் செய்து சமமாக இருந்து சீர்தூக்கும் கோல் போல் கோல் என்பது துலா கோல் தராசு கோ தராசு நாம் வந்து துலா கோல் என்று சொல்லுவோம் இங்கு தராசானது சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை எவ்வாறு சரியாக காட்டுகிறதோ அதுபோல நடுவு சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகு ஆமாம் ஒரு பால் கோடாமை ஒரு பக்கம் சாயாமை கோணாமை சான்றோர்க்கு பெரியோர்க்கு அழகு அணி என்பது அழகு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி கூடா ஒழுக்கம் குறள் மூன்று வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது இக்குறளில் பயின்று வரும் அணி இல் பொருள் உவமை அணி வலியில் வலிமை இல்லாதவன் இங்கு வல்லுருவம் என்பது வலிமையான உருவம் பெற்றம் என்பதன் பொருள் பசு புலியின் தோல் புலியினுடைய தோலை போர்த்து மேய்ந்தற்று போர்வையாக போத்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததை போன்றதாகும் மீண்டும் பொருள் வலிமை இல்லாதவன் தன்னுடைய மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவம் கோலமானது ஒருவனால் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாது அவ்வாறு உடையவன் மேற்கொள்ளும் தவ கோலமானது ஒரு பசுவானது புலியின் தோலையே போர்வையாக போர்த்தி கொண்டு பயிரை மேய்ந்ததை போன்றது இது இல்லாத ஒரு செயல் அதை உவமையாக இங்கு கூறப்பட்டுள்ளதனால் இப்பா குரலில் பயின்று வரும் அணி இல்பொருள் அணி புய் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு என்பது சாத்தியமில்லாத ஒன்று அதை மனத்தை அடக்கும் இல்லாதவனுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளதால் இது இல்பொருள் உவமையணி குரல் நான்கு கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் மீண்டும் ஒருமுறை கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் பொருள் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகைகளால் உணர்ந்து கொள்ள வேண்டும் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கும் ஆம் அம்பானது ஒரு உயிரையே கொள்கின்ற அளவிற்கு கொடுமையானது ஆனால் யாழ் கோடு இனிமையான இந்த யாழ் கருவியினது இசை அதனுடைய கோடு என்பது இங்கு வளைந்து காணப்படும் கொம்பு இனிமையாக இருக்கும் யாழிலிருந்து வரும் அதன் இசையானது இனிமையாக இருக்கும் அதே போன்று செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல் என்பது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் வினை என்பது செயல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய தோற்றத்தை வைத்து அவரை நல்லவரா கெட்டவரா என்று யாராலும் எடை போடுவது கடினம் முடியாது அவ்வாறு செய்யவும் கூடாது அவர்களுடைய அவர்களுடைய செயல்களாலேயே அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தோற்றத்தை வைத்து யாரையும் தவறாக எடை போடுதல் கூடாது செயல் வகைகளால் மட்டுமே ஒருவரை புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் கணைக்கொடிது கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன பாலால் கொழல் கல்லாமே குரல் ஐந்து உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் பொருள் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைத் தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை பொருள் கல்லாதவர் பயனில்லாத களர்நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைத் தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை உளர் என்னும் இருக்கிறார் என்னும் அளவிற்கு இரு மாத்திரையர் என்பது அளவில் அளவிற்கு இருக்கிறாரே தவிர அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் பயனில்லை பயவா களரணையர் களர் நிலத்திற்கு ஒப்பாவர் அணையர் களரணையர் என்பது கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் கலர் நிலம் என்றால் பயிர் விளையாத நிலம் யார் கல்லாதவர் கல்லாதவர்கள் எந்தவொரு பயனும் இல்லாத பயிர்கள் விளையாத அந்த களர் நிலத்திற்கு ஒப்பாவர் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் கல்லாதவர் பயனில்லாத நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை விலங்கொடு மக்களையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் பொருள் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது மீண்டும் ஒரு முறை குரல் விலங்கொடு மக்கள் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கொடு விலங்கோடு ஒப்பாவர் யார் கல்லாதவர் கல்லாதவர் என்பவர் விலங்குகளுக்கு ஒப்பாவர் அவர்களை மனிதர்களுடன் இணையாக கருதப்பட மாட்டாது கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு போன்றது குற்றம் கடிதல் குரல் ஏழு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் மீண்டும் ஒருமுறை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் பொருள் பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் வறுமுன்னர் பழி முன்னே சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் அவ்வாறு சிந்தித்து செயல்படவில்லை என்றால் நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் காவாதான் காத்து வாழ்க்கை வாழ்க்கையானது எரிமுன்னர் நெருப்பின் முன்னர் வைத்தூறு வைக்கோல் போர் இங்கு தூறு என்பது குவியல் வைத்தூரு வைக்கோல் போர் என்று பொருள் வைத்தூரு போல கெடும் நெருப்பின் அருகில் ஒரு வைக்கோல் போரை வைத்தால் முழுவதும் எவ்வாறு அழிந்து விடுமோ அதே போன்று பழி வரும் என்று தெரிந்தும் அதிலிருந்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது இந்த நெருப்பில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போன்று அழிந்துவிடும் இக்குறளில் பயின்று அணி உவமை அணி இங்கு வைக்கோல் போரை உவமையாக கூறப்பட்டுள்ளதனால் நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட இந்த வைக்கோல் போரை உவமையாக கூறப்பட்டுள்ளதனால் இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி குரல் எட்டு தன்குற்றம் நீக்கி குற்றம் காண்கீர் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு மீண்டும் ஒருமுறை குரல் தன் குற்றம் நீக்கி பிறர்க்குற்றம் காண்கீர் பின் என் குற்றமாகும் இறைக்கு பொருள் தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது ஒரு தலைவனானவன் ஒரு தலைவனானவன் ஒரு அரசனானவன் இறைக்கு என்பது இங்கு தலைவன் அரசன் போன்றோரை குறிப்பிடும் தன் குற்றத்தை முதலில் தன்னிடம் இருக்கும் பிழையை கண்டறிந்து அதனை நீக்கி அதன் பிறகு பிறருடைய குற்றத்தை உற்று நோக்கி அதை சரி செய்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது இதுதான் பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பிறகு குற்றத்தை யாருடைய குற்றத்தை பிறருடைய மற்றவருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது இடனறிதல் குரல் ஒன்பது தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது மீண்டும் ஒருமுறை குரல் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது பொருள் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது மீண்டும் ஒருமுறை பொருள் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது தொடங்கற்க என்றால் தொடங்கக்கூடாது எவ்வினையும் எந்த செயலையும் எள்ளற்க என்றால் இகழவும் கூடாது முற்றும் முழுவதும் இடங்கண்ட பின் அல்லது நமக்கு பொருத்தமான இடத்தை கண்ட பின் நாம் ஒரு செயலை தொடங்கலாம் அல்லது அதனை பற்றி பேசலாம் பொருத்தமான இடத்தை அறியாமலேயே நாம் எந்த செயலையும் கூடாது கூடாது எவ்வினையும் தொடங்காதே எந்த செயலையும் எள்ளாதே எ என்றால் இகழாதே முற்றும் இடங்கண்ட பின் அல்லது உனக்கு ஏற்ற இடத்தை நீ அறியாமல் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது குரல் பத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து மீண்டும் ஒருமுறை குரல் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பொருள் வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் இக்குறளில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி வலிமையான சக்கரங்களை கொண்ட ஒரு பெரிய தேரானது எவ்வாறு கடலில் ஓடும் அதே போன்று கடலில் ஓடும் கப்பலானது எவ்வாறு தரையில் ஓட இயலும் இந்த இரண்டுமே இயலாத காரியம் அதே போன்று அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் நம்முடைய நம்முடைய இடங்களில்தான் நாம் சிறப்பாக செயல்பட முடியும் என்பது இக்குறளின் பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து கடல் ஓடும் நாவாயும் கடலில் ஓடும் நாவா என்பது கப்பல் ஓடாது நிலத்து ஓடா நிலத்து என்பது ஓடாது நிலத்தில் ஓடாது கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் வலிமையான சக்கரங்களை கொண்ட அந்த நெடும் தேரானது பெரிய தேரானது கடலில் ஓடாது கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலில் ஓடாது வலிமையான சக்கரங்களை கொண்ட தேர் அது போன்று கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலில் ஓடும் கப்பலானது நிலத்தில் ஓடாது இதே போன்று நாம் அனைவரும் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் என்பது இக்குறளின் பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது நாம் இன்று கொடுக்கப்பட்டுள்ள பத்து குரல்களையும் தெளிவாக விளக்கங்களுடன் பார்த்தோம் மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்